ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மனோவிஜய இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனல். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவில் நம்ம மாடி தோட்டத்தில் என்னென்ன காய்கறிலாம் அறுவடை பண்ணி நம்ம வீட்டில் பொங்கல் கொண்டாடணுன்றதை பார்க்கலாம். ஆல்ரெடி நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்லியிருந்தேன், என்னோட லைஃப்பில் நடந்த சந்தோஷமான விஷயங்களை உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன்ட்டு. இந்த வீடியோலையும் அப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் ஷேர் பண்ண போகிறேன். அந்த சந்தோஷமான விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மனோவிஜய இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீட்டில் பொங்கல் கொண்டாட நம்ம மாடி தோட்டத்தில் இருக்க காய்கறி அறுவடை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். இது வந்து நீட்டு கத்திரி, நிறைய பிஞ்சு வச்சிருக்கு. பெருசாக இருக்க காய் மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீல ஊதா கத்திரியில் ஒரு 6 காய் கடிச்சிருக்கு. அடுத்து பிளாக் பியூட்டியும் காய்ச்சிருக்கு, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் குண்டு குண்டாக கருப்பாக பார்க்க அழகாக இருக்குது செடியில் இருக்கும் போது. பிளாக் பியூட்டியில் 2 காய் காய்ச்சிருக்கு. அடுத்து சிகப்பு வெண்டை கட் பண்ணி எடுத்துக்கலாம். சிகப்பு வெண்டை செடி வந்து நம்ம நீட்டாக விட்டோன்னா ஹைட்டாக வளர்ந்துட்டே போகுது. அது வந்து ஒரு 4 அடி கிட்ட வளர்ந்ததுக்கப்புறம் மேலே கட் பண்ணி விட்டுட்டோன்னா சைடில் கிளவிட்டு வளருது, அதிலும் நிறைய காய் காய்க்க ஆரம்பிக்குது. ஸோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சிகப்பு வெண்டையில் ஒரு 4 காய் காய்ச்சிருக்கு. இது எல்லாமே நல்லா நீட் நீட்டாக பெருசாக இருக்குது. அடுத்து லைபீரியன் டொமேட்டோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஒரு 4-5 காய் பழுத்து இருக்குது, இன்னும் காயாக நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம பழுத்ததுக்கப்புறம் அப்புறமா பறித்து எடுத்துக்கலாம். இப்போ பழுத்த காய் மட்டும் பறித்து எடுத்துக்கலாம். லைபீரியன் டொமேட்டோவில் ஒரு 5 பழம் பழுத்து இருக்குது. இது எல்லாமே குட்டி குட்டியாக இருக்குது, ஒரு காய் மட்டும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. அடுத்து காந்தாரி மிளகாய் பறித்து எடுத்துக்கலாம். செடி இன்னும் இலை சுருட்டல் நோய் பாதிப்பில் தான் இருக்குது. இதை சரியாக பராமரிக்க எனக்கு இன்னும் டைம் கிடைக்கல. ஸோ இந்த வீக்கில் கொஞ்சம் பராமரித்து இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டு செடியை நல்லா பாதுகாத்து வளர்க்கணும். காந்தாரி மிளகாலையும் ஒரு 10 மிளகாய் கிட்ட காய்ச்சிருந்தது, பட் இதில் காரம் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து நீட்ட மிளகாய் பறிச்சுக்கலாம். இது ஃபுல்லாக இலை சுருட்டல் நோயினால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதை சரியாக கவனிக்கிறதே இல்லை. இந்த செடியை இனிமேல் வந்து கவனித்து கொஞ்சம் கட் பண்ணி மருந்துலாம் தெளித்து விடணும், அப்போ தான் நல்லா வரும். இதில் 2 மிளகாய் தான் காய்ச்சிருந்தது. அடுத்து அவரைக்காய் பறிச்சுக்கலாம். அவரைக்காய் ஆல்ரெடி நான் 1 வீக் முன்னாடி தான் ஒரு 1/4 கிலோ கிட்ட அவரைக்காய் பறித்து எடுத்தேன். ஸோ இப்போ வந்து செடியில் அவ்வளோ அவரைக்காய் இல்லை, ஒரு 3-4 அவரைக்காய் தான் இருந்தது செடியில். அதையும் பறித்து எடுத்துக்கலாம். அடுத்து பொங்கல் கொண்டாட மெயினானது மஞ்சள், அதையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு நட்டு நியர்லி ஒரு 10 மந்த்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இதை வந்து நான் சரியாக பராமரிக்கலை, மிக்ஸாம் புயலுக்கு அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ நான் வந்து பார்க்கும்போது இதில் பூவெலாம் வச்சிருக்கு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் மஞ்சள் செடியில் பூ பார்க்குறேன், நம்ம வீட்டில் வந்த மஞ்சள் செடியில். 2 பெரிய தொட்டியில் கஸ்தூரி மஞ்சள், கருமஞ்சள், விரலி மஞ்சள், அதுக்கப்புறம் மா இஞ்சி, இந்த 4 செடியுமே நட்டு விட்டுருந்தேன். இந்த 4 செடியுமே பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். இனிமே தான் நான் இந்த செடி எல்லாத்தையுமே அறுவடை பண்ணி என்னென்னு தனியாக பிரித்து எடுக்கணும். லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த டைம் மஞ்சள் நல்லாவே அறுவடைக்கு வந்திருக்கு. எல்லா மஞ்சளையும் மண்ணிலிருந்து எடுத்தாச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே நல்லா கழுவிட்டு என்னென்ன மஞ்சள்னு தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கஸ்தூரி மஞ்சள், ஒவ்வொன்றும் நல்லா பெருசு பெருசாக இருக்குது, கடையில் வாங்குகிற இஞ்சியை விட நல்லா பெருசாக இருக்குது. அடுத்து கருமஞ்சள், கருமஞ்சளும் நல்லா கொஞ்சம் பெருசாகவே காய்ச்சிருக்கு லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது. அடுத்து மா இஞ்சி, இது வந்து நான் 40 ரூபா அப்படின்ட்டு ஒரு துண்டு மட்டும் வாங்கிட்டு வந்து நட்டேன், இப்போ இது நிறையவே காய்ச்சிருக்கு. அடுத்து விரலி மஞ்சள், இது வந்து சின்னதாக இருந்தாலும் நிறையவே காய்ச்சிருக்கு. இதுதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீட்டில் இது விதைச்சது. நம்ம இப்போ டோட்டலாக பொங்கல் கொண்டாட என்னென்ன அறுவடை பண்ணணும்னு பார்த்துக்கலாம். கஸ்தூரி மஞ்சள், மா இஞ்சி, விரலி மஞ்சள், காந்தாரி மிளகாய், கருமஞ்சள், நீட்டு மிளகாய், நீல ஊதா கத்திரி, பிளாக் பியூட்டி, அவரைக்காய், லைபீரியன் டொமேட்டோ,
வெண்டைக்காய். ஸோ இது எல்லாம் தான் அறுவடை பண்ணியிருக்கோம். அடுத்து பொங்கலுக்கு ரொம்ப முக்கியமானது கரும்பு. ஸோ அதையும் வந்து நம்ம லாஸ்ட் டைம் நம்ம வீட்டில் விதைச்சிருந்தோம், இப்போ நல்லா வளர்ந்துருக்கு, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கரும்புக்கு நான் பெருசாக பராமரிப்புன்னு எதுவுமே பண்ணலை. இந்த கரும்பு ஃபுல்லாக மிக்ஜாம் புயலில் வந்த வெள்ளத்தில் ஃபுல்லாக முழுகிட்டு இருந்தது. இப்போது கரும்பு நல்லா ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு, இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு தொட்டியில் வச்சுருந்தேன் கரும்பு, இதில் டோட்டலாக 4 கரும்பு கிடச்சிருக்கு. இன்னும் அந்த தொட்டியில் புதுசாக 2 கரும்பு செடி வந்துட்டுருக்கு, அதை நான் அப்படியே விட்டுட்டேன். இந்த 4 மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து பொங்கல் கொண்டாட நம்ம மாடி தோட்டத்தில் ரெடி பண்ணிக்கலாம். இந்த டைம் நம்ம வீட்டில் கீழே பொங்கல் கொண்டாட போகிறதில்ல, மாடி தோட்டத்தில் மாடியில் தான் பொங்கல் கொண்டாட போகிறோம். ஸோ அதனால் இந்த இடத்த ரெடி பண்ணிக்கலாம். பொங்கல் வைக்க அடுப்பு ரெடியாக இருக்குது. இந்த அடுப்பு டிசைன் பண்ணதை நானும் மணிகண்டனும் சேர்ந்து பெயிண்ட் பண்ணோம். அடுத்து பொங்கல் வைக்க பானையும் ரெடியாக இருக்குது. இந்த பானையும் நானும் மணிகண்டனும் சேர்ந்து தான் பெயிண்ட் பண்ணோம். பொங்கல் வைக்க அடுப்பு, பானை, அதுக்கான மூடி, இது எல்லாமே டிசைன் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ட்விஸ்ட்டு. ட்விஸ்ட் என்னென்னா, இந்த டைம் நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறது கிடையாது, சாமி கும்பிடவும் கூடாது. ஏன்னா நான் இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன், என் வாழ்க்கையில் நடந்த நிறைய நல்ல விஷயங்கள் பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு. அதில் ஒரு நல்ல விஷயம், இந்த ஜனவரி மாதம் பிறந்ததும் 4ஆம் தேதி என் தம்பிக்கு குழந்தை பிறந்திருக்கு. குழந்தை பிறந்து 15 நாள் குழந்தைய குளிக்க வைக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் சாமி கும்பிடக்கூடாது. ஸோ அதனால் இந்த டைம் நம்ம வீட்டில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட போகிறது கிடையாது. ஸோ அதனால தான் நம்ம மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணி செலிப்ரேட் பண்ணுறோம். ஸோ இந்த டைம் வித்தவுட் ஃபயர் நம்ம மாடி தோட்டத்தில் பொங்கல் கொண்டாட போகிறோம். பொங்கல் வைக்க போகிறதில்ல, பட் அதுக்கான எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் அறுவடை பண்ண காய்கறி எல்லாத்தையும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் பொங்கலுக்கான அடுப்பு, பானை, தட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நம்ம மாடி தோட்டத்தில் யூஸ் பண்ணுற டூல்ஸ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இது எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம சாமி கும்பிடுவோம். பட் இப்போ வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டோம், பட் சாமி கும்பிட போகிறது கிடையாது. பொங்கலுக்கு படிச்சிருக்கிறது எல்லாமே வந்து நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச காய்கறிங்க தான். இந்த டைம் மஞ்சள் நிறையவே காய்ச்சிருக்கு. கருமஞ்சள், மாயிஞ்சி, விரலி மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், இது எல்லாமே நிறையவே விளைஞ்சிருக்கு. ஸோ இது எல்லாமே படிச்சிருக்கோம். நம்ம மாடி தோட்டத்தில் ரெடி பண்ண மினியேச்சர் பொங்கல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மனோவிஜய் இன்டெகிரேட்டட் ஃபார்மிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃபியூச்சர் வீடியோஸ் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.